மேடையிலும் மேடையிலும் முன்னாலும் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, நண்பர்களே, எழுத்தாளர்களே, குடும்பத்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவரும் வருடையாற்றியவர்களும் இந்த புத்தகங்களை பற்றியும் அதை உருவாக்கியவர்கள் குடும்பத்தோடு இதை பங்கேற்றிருப்பதை பற்றியும் அதில் உள்ள மகிழ்ச்சியை பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நண்பர்களே, நமக்கு உடனடி தேவை என்பது நாங்கள் எல்லாம் இப்போது வயதான காலத்தில் எழுந்து நிற்கிற ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் எழுந்ததும் முதல் வேளையாக கண்ணாடியை பார்க்கிறோம் இல்லையா? தயவு செய்து அதை தொடர்ந்து செய்யுங்கள். உங்களுடைய முதல் சிரிப்பு அங்கே தொடங்கட்டும். வயதான பிறகு காலையில் எழுந்ததும் கண்ணாடியை பார்த்தால் தலையில் முடியை காணவில்லையே என்ற கவலை வருகிறது. ஆகவே கண்ணாடியை பார்க்கிற போது உங்களுக்கு சிரிக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கிற போதே கண்ணாடியை பார்ப்பதை நிறுத்தி விடாதீர்கள். அதை ஒரு கடமையாக வேணும். காலையில் எழுந்ததும் பாருங்கள். யார் பார்த்தாலும் கண்ணாடியை பார்த்தால் அவர்களுக்குள் ஒரு குதூகலம் வருகிறது பார்த்தீர்களா? கேமராமேன் ஸ்மைல் ப்ளீஸ் என்று சொன்ன பிறகும் சிரிக்க மறுக்கிற நாங்கள் கண்ணாடியை பார்க்கிற போது நம்மையும் அறியாமலே ஒரு சிரிக்க தோன்றுறது இல்லையா? பேச தெரியாத குழந்தை கூட, பேசுகிற பருவம் வராத குழந்தை கூட கண்ணாடியை பார்த்ததும் அதற்கு ஒன்று தோன்றுகிறது இல்லையா? உங்கள் வீட்டில் பார்த்திருப்பீர்களே, சிட்டுக்குருவி கூட கண்ணாடி பார்க்கிற போது தானியங்களை எடுப்பதை மறந்து பட்டினியோடு அந்த கண்ணாடியை சுற்றி சுற்றி வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்களே. அது பட்டினியால் இறந்துவிடக் கூடாது என்பதற்காக கண்ணாடியை துணி போட்டு மறைத்திருப்போம் நினைவிருக்கிறதா? நண்பர்களே, இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இளைஞர்கள் சந்தோஷத்தை கொண்டாடுகிறார்கள். அப்படி கொண்டாட வயதானவர்களால் முடியவில்லை. இளைஞர்கள் சங்கடத்தை பகிர பார்க்க மறுக்கிறார்கள். அப்படியே முதியவர்கள் சங்கடத்தில் ஆழ்ந்து கிடக்கிறார்கள். ஆனால் ஒன்று எல்லா இடங்களிலும் நாம் ஒன்று இழந்து கொண்டிருப்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? அலுவலகத்தில் வணக்கம் சொல்வதற்கும் வீட்டில் நாம் பேசுகிற போது நாம் பேசுகிற அந்த சொல்லில் ஏற்படுத்துகிற அந்த உணர்வு இருக்கிறதே, அந்த வேறுபாடு குறைந்து கொண்டு வருகிறதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இப்போது இசை விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இசை விழாவில் எல்லோரும் பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன, இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது மரபடியாக தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. பரதநாட்டியம் ஆடுகிறார்கள். குழந்தைகளுக்கு பரதநாட்டியம் சொல்லி தருகிறார்கள். வாழ்க்கையில் அது எப்போதும் அரங்கேற்றத்துக்கு பிறகு அந்த பரதநாட்டியத்தை ஒரு தொழில் முறையாகவோ அல்லது குடும்பத்தில் அதை கொண்டாடுகிற ஒன்றாகவோ ஆகவே முடிவதில்லை. ஆனாலும் குழந்தைகளுக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்கிறோம். அது பாட்டு கச்சேரிக்கு போவதில்லை, கேட்பதற்காகத்தான் போகப் போகிறது. இருந்த போதிலும் அதை பாட்ட கற்றுக் கொடுக்கிறோம் இல்லையா? எதற்காக இதெல்லாம் என்று யோசித்து பாருங்கள். நாம் எழுந்து கொண்டிருக்க ஒன்று என்பது அலுவலகத்தில் வணக்கம் சொல்கிற போது அந்த பொருளில் உணர்வு இல்லாமல் ஆக்கி கொண்டு ஒரு வணக்கம் சொல்கிறோம் பார்த்தீர்களா? வீட்டில் அம்மா அப்பாவோடு பேசுகிற போது நமது குரலில் இருக்கிற அந்த உணர்வு, அலுவலகத்தில் மற்றவர்களோடு அலுவல் ரீதியாக பேசுகிற போது அந்த குரலில் இருந்து அந்த உணர்வுகளை தனியே எடுத்து வைக்கிறோம் பார்த்தீர்களா? பாட கற்றுக் கொடுக்கிற போது குழந்தைகளுக்கு நாம் சொல்லித் தருகிற ஒன்று, நீங்கள் பாசமாக இருக்க வேண்டிய இடங்களில் குரலில் உணர்ச்சியை எப்படி ஏற்றித்தர வேண்டும் என்பதுதான். நீங்கள் அலுவலகத்தில் வணக்கம் சொல்கிற போதோ சாதாரணமாக செய்தியை பரிமாறிக்கொள்கிற போதோ உங்க முகத்தில் எந்த விதமான உணர்ச்சியும் நீங்கள் காட்ட வேண்டிய தேவை இருக்காது. காட்டினால் தவறு இல்லையா? ஆனால் வீட்டில் அதற்கு மாறாக இருக்க வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது நண்பர்களே, இப்போது அலுவலகம் வீடு என்கிற நிலை எல்லாம் மாறி ஒன்றாகிவிட்டது. இவர்கள் வீட்டிலும் அப்படி இருக்கிறார்கள். ஏனென்றால் முன்பெல்லாம் ஆண்கள் வேலைக்கு போவார்கள், பெண்கள் வீட்டில் இருப்பார்கள். இப்போது இரண்டு பேரும் வேலைக்கு போக வேண்டியிருக்கிறது. இரண்டு பேரும் வேலைக்கு போகிற இடத்தில், வேலை செய்கிற இடத்தில் எப்படி இவர்களுடைய குரலில் உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறதோ,
எப்படி இவர்களுடைய உடல் மொழிகளில் அந்த பாசத்தை அன்பை பகிர்தலை தவிர்த்து கொள்ள முயற்சி செய்கிறார்களோ அப்படியே வீட்டிற்கு வந்த பிறகும் தொடர்கிறது, குழந்தைகளிடம் கூட இல்லையா? அப்படி என்றால் நாம் இழந்திருப்பது எதை என்றால், இது ஒரு டிஜிட்டல் ஏரா, ஏஜ். இதுல இந்த எமோஷனல் டோன் இருக்கு பாருங்க, இதை எப்படி நாம் சேர்ப்பதுங்கிறது தான் சிக்கல். இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிற எல்லா வேலைகளிலும் இந்த எமோஷனல் டோனை வந்து நாம் இன்கார்பரேட் பண்ண வேண்டியிருக்கா இல்லையா? அப்படி பண்ணலைன்னா வாழ்க்கை என்ன ஆகுங்கிறத யோசித்து பாருங்க. அப்படி நான் காலையிலிருந்து கண்ணாடிக்கு முன்னால் நின்று பார்க்கிற போது அது எனக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து இல்லையா, அப்படி கண்ணாடிக்கு முன்னால் நின்று நான் பார்க்கிற போது எனது பிம்பம் அங்கே தெரிகிறது இல்லையா? அது எனது பிம்பத்தை பார்ப்பதற்கு நான் ஏன் ஆசைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன்? யோசித்து பார்த்தேன், அந்த பிம்பம் என்பது சமூக பிரதியாகிய நான். என்னை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது என்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன் விடிந்து எழுந்ததும், அல்லது எப்படி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதுதானே வீட்டுக்கு வெளியே போகிற போது கூட தலையெல்லாம் ஒழுங்காக இருக்கிறது என்று கடைசி முறையாக ஒரு முறை கண்ணாடிக்கு முன்னால் நின்று அனுமதி பெற்றுக் கொண்டு போவது இல்லையா? அப்படி என்றால் அங்கே பார்க்கிற அந்த பிரதி என்பது சமூக பிரதியாக இருப்பது. வாழ்க்கை மனிதர்கள் வாழ்க்கையை கூட பிரதிதான், புத்தகம் போலத்தான். தர்ம சிவராம் சொல்லுவார், யார் இது, எனது பிரதியா இல்லை, இது எனது மறுமையா என்று சொல்லுவார். அப்போ நானே பிரதி, நான் பிரதி என்றால் புத்தகம் என்றால் இந்த பிரதிக்கு முன்பு ஒரு நிகழ்வு இருக்கிறது இருக்கா இல்லையா? அந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த நிகழ்வு ஞாபக பிரதியாகிறது. ஞாபக பிரதியிலிருந்து பிறகு படைப்பு பிரதியாகிறது. இந்த படைப்பு பிரதிதான் பிறகு படிப்பவர்களின் பிரதியாகிறது இல்லையா? ரைட்டர்லி டெக்ஸ்ட், ரீடர்லி டெக்ஸ்ட். இப்போ இந்த ரைட்டர்லி டெக்ஸ்ட் வந்து ரீடர்லி டெக்ஸ்ட் ஆகிற போது என்ன நடக்குது பாருங்க, படிக்கிறவர்கள் காலந்தோறும் அனுபவங்கள் தோறும் அந்த டெக்ஸ்ட் மாறிக்கிட்டே வருது. நான் திருக்குறளை ஒன்றாம் வகுப்புல படிச்சதுக்கும் இப்ப படிக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குதானே? அப்போ காலம் டெக்ஸ்ட மாத்துது, என் அனுபவம் இந்த நான் படிக்கிற டெக்ஸ்ட மாத்துது. இந்த ரைட்டர்லி டெக்ஸ்ட் ஒன்னா இருக்கு, ஆனால் ரீடர்லி டெக்ஸ்ட்ங்கிறது அப்படியே 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 ஒரு மல்டிபிளா பெருகிட்டு வருது. அப்போ இப்படி பெருகி கொண்டு வருகிற இந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு இடத்துல முட்டுச்சந்திரம் ஓடிக்கும். எப்போ தெரியுமா, அந்த நூல் செல்வாக்கு இழந்து போய்விட்டதுன்னு இப்போ சொல்லணும் இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரியும், சின்ன வயதில் படித்த ஒரு கதை புத்தகத்தை இப்போ உங்களால் படிக்க முடியாது. கன்னி தீபம் உட்காந்து படிக்க முடியுமா? இல்லை, படிக்க முடியாது. கல்கியின் பொன்னியின் செல்வனை படிக்கிறீங்க, திருக்குறளை படிக்கிறீங்க. அப்போ சில டெக்ஸ்ட் வந்து நீங்க வளர வளர அந்த டெக்ஸ்ட் வளர்ந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா? புதுமை பித்தனை படிக்க முடியாத மாதிரி மற்றதை படிக்க முடியல தானே? அப்போ நாம் வளர வளர அந்த டெக்ஸ்டும் வளர்ந்துகிட்டு வரும்படியான ஒரு டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அருமையான பிரதியாக இருக்கிறது இந்த ஞாபக பிரதி. அப்புறம் எப்படி அது வந்து புத்தக பிரதியாகி படிப்போர் பிரதியாகிறதுக்கு தமிழ் மரபுலேருந்து உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். சிலப்பதிகார கதை எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த மலைவளம் காண போனப்போ தான் அந்த குன்ற குறவர்கள் வந்து சொல்றாங்க, இங்க ஒரு பெண் வந்து நின்றுட்டு அப்படியே வானத்திலிருந்து ஒன்று வந்தது கணவனோட ஏறி போனா ஒரு வேப்பா இருக்குங்கிற கதை சொல்றாங்க. அந்த கதையை கேட்டவர்கள் யார் யாருங்க, சீத்தலை சாத்தனார், இளங்கோடிகள் அவங்களா இருக்காங்க. அப்படியா, அப்படி என்று அது ஒரு விண்ணேற்றி பாறைன்னு இப்போ ஒரு வண்ணாத்தி பாறைங்கிற பேர்ல இருக்கு அந்த இடத்துல, அந்த குமிளிக்கும் பக்கத்துல மங்களாதேவி கோவில் பக்கத்துல அந்த விண்ணேற்றி பாறையில் இப்படி ஒன்று நடந்ததாக சொன்ன உடனே, அப்படியா என்று கேட்ட உடனே பக்கத்துல இருந்த சிறுத்தலை சாத்தனார், இது வேற ஒண்ணும் இல்லைங்க, என்ன நடந்ததா என்று இந்த கதையை சொல்றார். இந்த கதையை சிலப்பதிகார கதையை சொல்றார். எனக்கு மதுரைக்கும்
போனால் அங்கேயும் தெரிஞ்சிருந்தது அந்த கதைன்னு அந்த கதையை சொல்கிறார். அப்போதான் இளங்கோவடிகள் சொல்றார், அப்படியா நாட்டுக்கு யாவோர் பாட்டுடைய செய்யுங்கிறார். கதை சொன்னது யாரு? சீர்த்தலை சாத்தனார். காப்பிரைட் அவருக்கு தானே வந்திருக்கணும். ஆனால் கதையை கேட்டவர் வந்து படம் பண்ணிட்டார் சிலப்பதிகாரத்தை. நாட்டுக்கும் யாவோர் பாட்டுடைய செய்யுங்கிறார். உடனே சீத்தலை சாத்தனார் சொல்றாரு, முடி முடிகளை வேந்தர் மூவருக்கும் உரியது அருள் அருள் அருடிகள் நீயே அருளுக. இது முடிகழி வேந்தர் மூன்று அரசர்களுக்கு உரியது, அடிகள் நீரே அருளுகன்னு சீத்தலை சாத்தனார் சொல்றாரு. அதை சிலப்பதிகாரமாக பாடுகிறாரு. இப்ப பாருங்க, சிலப்பதிகாரம் டெக்ஸ்ட் ஆனது எப்போ? இளங்கோவடிகளால். அதுக்கு முன்னாடி அது வாய்மொழி பிரதியாக ஞாபக பிரதியாக இருந்திருக்கு. அதுக்கும் முன்னால கண்ணகி மதுரையை எரித்த போது அந்த மதுராபதி தெய்வம் வந்து சொல்லுது, மதுரைக்கு இப்படி ஒரு சாபம் உண்டு, ஒரு கதை சொல்லுது. அப்போ ஒரு கதை டெக்ஸ்ட் ஆகுறதுக்கு முன்னால அதனுடைய பயணம் இருக்கு பாருங்க. இந்த பயணம் அதற்கு பிறகு சிலப்பதிகாரம் பற்றி வந்த அவ்வளவு ரீடர்லி டெக்ஸ்டா வந்திருக்கிற அவ்வளவு பிரதிகளும் அதோடு நம்மளும் சேர்ந்து சேர்ந்து வளர்ந்து இப்போ வந்து நிற்கிறோம். அப்போ இப்படி போய் கொண்டிருக்கிற இந்த பயணத்துல, இந்த பயணம் அப்படியே போயிட்டு இருக்காது, ஒரு இடத்துல